பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் சிந்தனை துளிகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். சிறிய ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பாதத்தை முத்தமிடுகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த ஆயுசு நாளையும் எங்களுக்கு கூட்டிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சிகளாக விளங்கும்படிக்கு கிருப செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தோடு கூட இந்த நாள் சிந்தனையை நாம் ஆரம்பிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 9:10. செய்யும்படி உனக்கு உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்யும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நிறைய பேரை நம்மால் பார்க்க முடிகிறது, செய்ய முடியவில்லை, இயலவில்லை, என்னால் முடியவில்லை, முயன்றால் முடியும். அங்கே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சா முயல் தான் ஜெயிக்கும்னு. ஆனால் அங்கே முயல் அதனுடைய என்ன என்ன, நான் வழக்கமாக அதிகமான வேகம் ஓடக்கூடியவன், என்னோட கூட சேர்த்து இந்த ஆமையை ஓட வச்சுருக்காங்களே, என்னைய கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது நினச்சிருக்கோம். அப்போ ஓட்டப்பந்தயத்துக்காக தயாராகும்போது ஓட்டப்பந்தயம் ரெடி ஆயிடுச்சு, விசில் அடித்தாச்சு, புறப்பட்டுட்டாங்க. அப்படியே வேகமாக பாய்ந்து முயல் கடந்து போனது. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா, ஆமாம், இப்போ தான் உட்ட லைன்லேருந்து அது தன்னுடைய சிறிய வேகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. முயல் யோசித்தது, இந்த மரத்தில் ஒரு அருமையான பொந்து இருக்குது, ஒரு நுழைந்து ஒரு கூண்டு போன்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஓய்வெடுக்கலாம். ஆமை எந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லையை தொடுவது, கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டது. அந்த இடம் குளிர்ச்சியாக இருந்தபடினால், அதுவும் நல்ல அமைதியாக இருந்தபடினால் அது கொஞ்சம் உறக்கம் உறங்கிவிட்டது. அந்த ஆமையும் தன்னுடைய இயலாமையை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. அது புறப்பட்டு போய்கொண்டிருந்தது. அதனுடைய எல்லையை போய் தொட்ட பிறகு முயல் நினைத்ததான், ஆமை இன்னும் வந்திருக்காது, நாம் போய் தன்னுடைய நம்முடைய எல்லையை அடைந்து விடலாம் என்று சொல்லி விழித்து கொண்டு போகும்போது ஆமை அங்கே அதனுடைய ஓட்டப்பந்தயத்தினுடைய எல்லையை தொட்டு கம்பீரத்தோடு நின்று கொண்டிருந்ததாம். இது ஒரு கதை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, கதை தான். இருந்தாலும் இது நிறைய விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தமானதாக இருக்கும். ஆமாம், இங்கே செய்யும்படி உன் கைக்கு நேரிடுது விதுவோ அதை உன் பலத்தோடே செய். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் பார்க்கும்போது தான் சரியாக வேலைக்கு போகிறதில்லை, பக்தி இருக்கும், வேலைக்கு போக மாட்டாங்க, அது செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஒரு முறை ஒரு நல்ல விசுவாசி ஆண்டவரோடு பேசுகிறவர், ஆண்டவருடைய சத்தமும் கேட்கிறவர், அவர் என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப ஏழ்மையானவர் தான். அவருடைய தொழிலே காட்டிலே போய் விறகுகளை வெட்டி கொண்டு வந்து விற்று அதை கொண்டு ஜீவனம் செய்வது, இப்படி தான். இப்படி ஒரு நாள் அவர் காட்டிலே போய் விறகு வெட்டுவதற்காக போயிருக்கும்போது அவர் ஒரு நொண்டியான, இரண்டு கால்கள் இல்லாத ஒரு நரியை பார்த்து விட்டாராம். நரியை பார்த்து விட்ட பிறகு அது எப்படி பிழைக்குமோ தெரியவில்லையே, அது ரெண்டு கால்கள் இல்லாமல் அது எப்படி வாழும், உயிர் வாழும், அதுக்கு எப்படி அது வேட்டையாடி தன்னுடைய உணவை எப்படி சாப்பிடுமோ தெரியவில்லையே என்று சொல்லி அதை பற்றி அவர் யோசித்து கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடி அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னால் போட்டுது, அதில் புலி வருதுன்னு பார்த்துட்டு இவர் மரத்துக்கு பின்னால் ஒதுங்கி கொண்டார். அப்படியே ஒதுங்கி பார்த்த போது புலி தான் கொண்டு வந்து வேட்டையாடி கொண்டு வந்த மானை முழுவதுமாக சாப்பிட்டு முடித்து அதற்கு போதும் அப்படின்ற நிலைமையில் அதை அங்கே விட்டு சென்று விட்டது.
அது போன பிறகு அந்த நரி போய் அந்த இரண்டு கால்களுடைய நரி போய் அந்த உணவை மீதம் விட்டு போயிருந்த அந்த உணவை சாப்பிட்டு அதுவும் போய்விட்டது. அது சின்னது தானே, இருக்கிற கொஞ்சம் மாமிசத்தை சாப்பிட்டு அது கடந்து போயிடுச்சு. அப்போ இந்த விசுவாசி என்ன நினைத்தாராம், இந்த காட்டில் இரண்டு கால்கள் இல்லாத ஒரு நரியை போஷிக்கிற தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்றெல்லாம் விசுவாசித்தாராம். அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு போய் தான் இந்த காட்டில் கண்ட இந்த காட்சியை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு, இந்த இடத்துல ஒரு நரிக்கு சாப்பாடு கொடுத்தார் அப்படின்னா எனக்கும் தருவார் என்று சொல்லி அவர் அன்றிலிருந்து விறகு சேகரிக்கிறதற்காக செல்லவில்லை. அவர் வீட்டிலிருந்து தனக்கும் அந்த இரண்டு கால்கள் இல்லாத நரிக்கு சாப்பாடு கிடைத்தது போல எனக்கும் கிடைக்கும் என்று அவர் நினைத்து கொண்டு வீட்டில் இருந்தார். வீட்டில் இருந்தபோது அவருடைய பணம் முழுவதும் செலவழிந்து விட்டது. அவருக்காக யாரும் உணவு கொண்டு வரவும் இல்லை, அவருக்காக யாரும் கவலைப்படவும் இல்லை, அக்கறைப்படவும் இல்லை. அதற்கு பிறகு தன்னுடைய கையிலிருந்த பணமும் செலவழிந்த பிறகு இன்னமும் நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த புலி வந்து அடித்து கொண்டு வந்த மானின் மீதமுள்ள மாமிசத்தை சாப்பிட்டு திருப்தியாக போன அந்த நரியைப் போல எனக்கும் எங்கிலிருந்தாகிலும் வந்துவிடும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு அங்கே பேசி கொண்டிருந்தாராம். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒன்றுமே வரவில்லை, பட்டினியாகவே கிடக்கிறாராம். விசுவாசம் மட்டும் போகலை, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம், ஆண்டவரே அந்த காட்டில் நான் பார்த்த அந்த காட்சியை பார்த்தேன், அந்த இரண்டு கால்களுமே இல்லாத நரிக்கு எவ்வளவு அற்புதமாக நீங்கள் உணவளிச்சிங்க, ஏன் நான் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு உணவளிக்கலை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டாராம். ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட பேசினாராம். என்ன பேசினாராம் தெரியுமா, நீ அந்த காட்டுக்கு போகும்போது அந்த காட்டிலே நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரியினிடத்திலிருந்து அல்ல, புலியினிடத்திலிருந்து. ஏன் அப்படின்னா அந்த புலி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அங்கே போய் ஒரு மானையே வேட்டையாடி கொண்டு வந்து தான் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு மீதத்தை இயலாத சில மிருகங்கள் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. நீ நரியினுடைய விஷயத்தை கற்றுக்கொண்டு அதுக்கு கிடைத்தது போல எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார். உன்னை நான் அந்த புலியினிடத்தில் பாடம் கற்றுக்கொள்ளத்தான் சொன்னேன், நரியின் இடத்துல இல்லை. நீ என்ன செய்ய வேண்டும், நீ வேலை செய்ய வேண்டும். அங்கே அதெல்லாம் சொல்கிறார், உனக்கு உன் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். அங்கே அந்த புலி வேட்டையாடி கொண்டு வந்ததை இயலாத சில மிருகங்கள் விட்டு போனதை சாப்பிடுவது போல நீயும் வீரியத்தோடு கூட உழைத்து மீதத்தை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும். அதுதான் உனக்கு நான் கொடுத்த பாடம். நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டது புலியின் இடத்துல, ஆனால் நீ போய் நரியின் இடத்துல கற்றுக்கொண்டாய். இதுதான் இவ்வளவு ஏழ்மைக்கும் இன்னமும் நீ குறைவுபட்டதற்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார், ஐயோ என்னுடைய கையை நான் பயன்படுத்தாமல் என்னுடைய உழைப்பை நான் நம்பாமல் எதை எதையோ நம்பி இருந்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே. நான் என்னுடைய பலத்தை கொண்டு நான் வேலை செய்வேன், அதிலிருந்து நான் சம்பாதிக்கிறதை எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் மீதம் வைக்கும்போது மீதத்தை ஏழைகளுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தீர்மானித்து ஜெபித்து பொருத்தனை செய்து பிறகு அவர் போய் அவர் பழைய வேலையை தான், எளிமையான அந்த வேலையை தான் செய்தாராம். ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தாராம். ஆமருமையானவர்களே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நேரத்தை வீணாக்காத, சோம்பேறித்தனமாக இருக்காத, விசுவாசம் இருக்கிறது அதற்காக வேலை செய்யாமல் இருந்தால் சாப்பாடு வீட்டுக்கு வராது. விசுவாசத்தோடு கூட வேலைக்கு செல்லுங்கள், உழைக்க செல்லுங்கள், வியாபாரத்துக்கு செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் இவர்தான், எல்லாருக்கும் தேவன் இவர்தான். நீங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா வேதத்தில், நீங்கள் செய்கிறதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிற ஒரு அன்புள்ள தெய்வம், கருசனை உள்ள தெய்வம்,
வல்லமை உள்ள தெய்வம் இருக்கிறார். சிறிதோ பெரியதோ நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். அதை நன்மையானதாக, நிறைவானதாக, திருப்தியானதாக, அநேகருக்கானதான ஒரு நன்மை தரக்கூடியதாக மாற்றுவார். ஜபம் செய்வோமா? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நேரிடுவதை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு உம்மை மேலே பழி போட்டுட்டு இருக்கிறோம்ப்பா, மன்னிங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் வேலை செய்வதற்கு எங்கள் கைகளுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு மனதுக்கு திடன் தாங்க, செய்கிறவைகளை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னதை நிறைவேற்றி தாங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் கரமே பலத்த காரியங்களை செய்யட்டும். அப்படி செய்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. மறுபடியும் நாங்கள் உங்களை இதே சிந்தனை துளிகளின் மூலம் சந்திக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வாட்ஸ்அப் செய்தியின் மூலமாக எங்களுக்கு அறிவியுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். Praise the Lord.